வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவுகளோட பலன்களை வந்து கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, அதுக்கான பதில் கேட்குறீங்க. ஆனால் வந்து கனவுகளில் வந்து நீங்கள் என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்கிறது வந்து எனக்கு சரியான பதில்களை அளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாதி மட்டும் சொல்லி பாதி சொல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கனவுகளை வந்து என்ன கனவு கண்டீங்களோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இரவு கனவு தான் பலிக்கும், பகல் கனவு வந்து பலிக்காதுங்க. அதுக்கான சரியான பதிலையும் என்னால் அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து அந்த கனவை வந்து முழுசாக வந்து அனுப்பாமல், நான் இதை வந்து என் கனவில் வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கனவுகள் கூட முழுமையாக சொன்னால் தான் அந்த முழுமைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்து போகும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கணித்து சொல்ல முடியும். அதனால் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முழு பலன்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவ்வளவு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. விபூதி பூசுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? அதாவது நீங்கள் வந்து கோவிலாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல இருந்து விபூதி எடுத்து, அதாவது திருநீர் எடுத்து நீங்கள் பூசிக்கொள்கிறது மாதிரி, நெத்தியில் பூசிக்கிற மாதிரியோ அல்லது உடலில் வந்து நீங்கள் பூசிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே, அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, நீங்கள் இது வரைக்குமே நோயினால் அவதிப்பட்டுருந்தீங்க அப்படின்னா, அது சாதாரண வழியாக கூட இருக்கலாம், உடல் வழியாக இருக்கலாம், அல்லது மூட்டு வலி, இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நோய அளவுக்கு கூட இருக்கலாங்க. இந்த மாதிரி எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட இன்னல்களில் இருந்து நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். அதாவது என்ன முன்னேற்றம் அப்படின்னா, நோய் வந்து குறைய ஆரம்பிக்கும், நோய் வந்து குறைஞ்சி ஆரோக்கியமான ஒரு உடலை வந்து பெறக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கிறதாங்க. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விபூதியை எடுத்து மற்றவங்களுக்கு பூசுகிறீங்க, அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து உங்கள் குழந்தைக்காக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து பூசுகிற மாதிரி, நீங்கள் விபூதி எடுத்து பூசுகிற மாதிரி கனவு கண்டுறீங்க. அந்த மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களால் மற்றவங்களுடைய நோய்கள் வந்து தீரும், அதுக்கான ஏதாவது ஒரு உதவிகள், அதாவது பணமாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள பார்த்துக்கிறது, மாத்திரை சாப்பிட வைக்கிறது, சாப்பாடு சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே நீங்களே முன்னின்று அவங்களுக்காக செய்யக்கூடியதாக இருக்கலாம். அது உங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் துணையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து விபூதி எடுத்து பூசுகிற மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச முகத்துக்கு நீங்கள் விபூதி எடுத்து பூசுகிற மாதிரி கனவு கண்டீங்கன்னா, உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து உடல் நோயை தீர்ப்பதற்கான வழிகள் உங்கள் மூலியமாக கிடைக்கும். அந்த ஒரு பெரிய உதவியை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதோட அர்த்தத்தை தாங்க இது குறிக்குது. நம்மளோட உறக்கத்தில் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சில பேர் காணக்கூடிய கனவுகள் நினைவோட கற்பனை தான். மனிதர்களில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் தாங்க நமக்கு கனவுகளாக வருங்க. கனவுகள் பெரும்பாலுமே நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்து போது மட்டும்தான் இந்த கனவுகள் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் கனவு கண்டால் பலிக்கும், அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. என்னுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைமில் வந்து கனவு கண்டேன், எவ்வளவு நாட்கள் ஆகும் என்னுடைய கனவு பலிக்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதையும் குறிப்பிட்டிருக்கிறேங்க.
நாம் காணக்கூடிய கனவுகளோட நேரத்தை பொறுத்து தாங்க அதோட நடக்கக்கூடிய காலமும் வந்து மாறும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இரவு காணக்கூடிய கனவுகள் பலிக்குங்க. மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள தோராயமாக நீங்கள் வந்து காணக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதோடைய அர்த்தம் வந்து 1 வருட காலத்துக்குள்ள பழிச்சுடுங்க. அதுவே வந்து நீங்கள் 8 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவு, அந்த கனவுகள் எப்போ பழிக்குமா, உங்களுக்கு 3 மாத காலங்களில் பழிக்குங்க. அதே இரவு வந்து நீங்கள் 10:30 இருந்து நள்ளிரவு 1 மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு 1 மாதத்திலே பழிச்சிருங்க. அதுவே இந்த 1 மணியில் இருந்து அதிகாலை இந்த 3 மணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 3 மணி அதிகாலை அந்த டைமில் காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் பழிச்சிருங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் விடிய காலையில் கனவு கண்டேன், அதாவது 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவுகள் உடனே பழிச்சிருங்க. ஒரு நாளோ 2 நாள்லையோ என்ன செஞ்சிரும்னா பழிச்சிரும். இது வந்து கனவு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு கண்டக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக சொன்னால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் பலனை. அதே மாதிரி பகல் கனவு கண்டிப்பாக பழிக்காதுங்க. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, நான் பகல் மதியம் தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. பகலில் காணக்கூடிய கனவுகளுக்கு வந்து அர்த்தம் வந்து கிடையாதுங்க. அதனால் வந்து பகல் கனவுக்கு வந்து பலன் கிடையாது. நீங்கள் நைட்டு காணக்கூடிய கனவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க. நம்ம எல்லா கனவுமே பழிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து சில கனவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா நடக்கும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயந்தான் உங்கள் கனவில் இத்தனை நாட்களுக்குள்ளே பழிக்க போகுது. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய கனவுகள் கூட வருதுங்க. அதனால் இந்த கனவுகள் மேக்ஸிமம் 1 வருடத்துக்குள்ளே பழிக்கும். இல்லை உங்களுக்கு சரியான நேரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பழிச்சிருங்க. அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அந்த ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.